இளைய இளவரசியும் இளைய இளவரசனும். ஒரு காலத்தில் ஒரு ராஜா தனது 8 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார். அழகான இளவரசர்கள் 4, அழகான இளவரசிகள் 4. மன்னர் அவர்களை பற்றி பெருமிதம் கொண்டிருந்தார். ஆனால் அவர்களுக்கு திருமணமும் செய்ய விரும்பினார். என் குழந்தைகளுக்கு எவ்வாறு திருமணம் செய்வது? சிறிது நேரம் யோசித்துவிட்டு தனது கைகளை பார்த்தார். ஓ ஓ ஓ, என்ன இது? அப்பா, என்ன வயிற்று? ஓ அன்பு மகளே, நீயே பார் மகளே, நான் என்ன செய்வது? இளவரசி திகைத்து நின்றாள். ஓ வா, அங்கு போவோம். உங்கள் அனைவரிடமும் நான் பேச வேண்டும். அன்பு குழந்தைகளே, எனக்கு ஒரு பயங்கர நோய் வந்து விட்டது என்று நினைக்கிறேன். என்ன என்ன சொல்கிறீர்கள்? ஒருவேளை அந்த மருத்துவர். அதனால் உங்கள் அனைவருக்கும் நான் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் உங்கள் எதிர்காலத்தை நினைத்து அஞ்சுகிறேன். நான் போன பிறகு நீங்கள் அனைவரும் தனிமையில் தவிக்க கூடாது. இளவரசர்களும் இளவரசிகளும் ஒருவருக்கொருவர் அச்சத்துடன் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் எவருக்கும் திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. முக்கியமாக இளையவர்களான ஜூலியா மற்றும் ராபர்ட் இருவருக்கும் இந்த செய்தியில் சிறிது கூட மகிழ்ச்சி இல்லை. அவர் மீண்டும் நடிக்கிறார் இல்லையா? ஆமாம், இப்போது நாம் என்ன செய்வது? அடுத்த நாளே மன்னர் தனது குழந்தைகளுக்காக நாடு முழுவதிலிருந்தும் வரன்களை வரவழைக்க ஏற்பாடு செய்தார். அப்பா, எனக்கு உண்மையிலேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். அன்பு மகளே, நான் அதிக நாள் உயிருடன் இருக்க மாட்டேன். அதனால் நான் சொல்வதை கேளம்மா. இவ்வாறு இளவரசிகளையும் இளவரசர்களையும் அவர் சம்மதிக்க வைத்தார். இறுதியாக ஜூலியாவும் ராபர்ட்டும் வந்தார்கள். ராஜா வாய் திறந்து பேசுவதற்கு முன்பே ஜூலியா பேச ஆரம்பித்து விட்டாள். அப்பா, எனக்கும் ராபர்ட்டுக்கும் யாரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். எங்கள் வாழ்க்கை துணையை நாங்களே தேடிக் கொள்வோம். ஆனால் மகளே, நீங்கள் இருவரும் மிகவும் இளையவர்கள். கவலை வேண்டாம், தந்தைக்கு அனைத்தும் தெரியும். ஆமாம், நாங்கள் வெளியில் சென்று நாங்களே எங்கள் விருப்பப்படி தேர்ந்தெடுக்க விரும்புகிறோம். அதாவது எங்கள் வாழ்க்கையை. ஆமாம், மற்றும் யாருடன் வாழ வேண்டும் என்று நாங்கள் தானே தீர்மானிக்க வேண்டும். எங்களை மன்னிக்கவும் அப்பா. நாங்கள் வெளியே சென்றால் எங்களது வாழ்க்கை துணையையும் தேர்ந்தெடுத்து விடுவோம். நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். என் உடல்நிலை மிகவும் மோசமாகி கொண்டிருக்கிறது. இப்போது இப்படி செய்யாதீர்கள் அப்பா. ஓ அப்பா, பிள்ளை, சாரி, உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள். ஆனால் ஆனால் என்னை அழ மட்டும் வைத்து விடாதீர்கள். இல்லை என்றால் வாழ்க்கையில் கஷ்டப்படுவீர்கள். இப்போது நீங்கள் தான் அழுகிறீர்கள். அதன் பிறகு அவர்கள் இருவரும் அரண்மனையை விட்டு வெளியேறினார்கள். பாவம் என் அப்பாவி குழந்தைகள், அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் திரும்பி வரும் வரையிலும் நான் உயிருடன் இருக்க வேண்டும். கூடிய விரைவிலேயே அவர்கள் இருவரும் வேறொரு நாட்டிற்கு சென்றார்கள். அங்கு தங்களுக்கு வேலை வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. நீண்ட நேரம் அலைந்து திரிந்த பிறகு இருவரும் ஒரு சத்திரத்தில் நுழைந்தார்கள். ஒரு நிமிஷம், நான் ஒரு மருத்துவர், ஏதாவது வேலை உள்ளதா? எனக்கு எதற்கு மருத்துவர் தேவை? போய்விடு, எனக்கு யாரும் இங்கே வேண்டாம். கேளுங்கள், நான் வெறும் மருத்துவர் அல்ல, நான் மற்ற வேலைகளையும் செய்ய முடியும். அதாவது உன்னால் சமைக்க முடியுமா? எனக்கு சமைப்பதற்கு ஒரு ஆள் தேவை. ஆமாம், என்னால் சமைக்க முடியும். என்னால் எதையும் சமைக்க முடியும். நீங்கள் கூறுங்கள். அப்படி என்றால் சரி, நீ செய்வாய் என்று நினைக்கிறேன். மற்றும் என் சகோதரர், இவர் இங்கே வேலை செய்யவில்லை என்றால் நானும் செய்ய மாட்டேன். சரி, இவருக்காகவும் ஒரு வேலையை தரேன். ஜூலியா முழு மூச்சுடன் வேலை செய்தாள். ராபர்ட் எவ்வளவு நல்லவர் என்பதை விடுதிக்காரர் கவனித்த பிறகு அவருக்கு மேலாளர் வேலையை கொடுத்தார். ஒரு நாள் இளவரசர் ஆண்ட்ரூ உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார் என்று யாரோ பேசிக் கொண்டிருப்பதை இவர்கள் கேட்டார்கள். அவர் உடல் பல இடங்களில் வெம்பி இருப்பதாக கேள்விப்பட்டேன். எந்த ஒரு மருந்தும் அவரை குணப்படுத்த முடியவில்லை. இதை கேட்ட ஜூலியா உடனே ராபர்ட் பக்கம் திரும்பினாள். ராபர்ட், கேளு, இளவரசரின் நோயை குணப்படுத்தக்கூடிய வேப்ப இலைகளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
மிகவும் அற்புதம். இன்றே அந்த இலைகளை கொண்டு வருவோம். எங்கே என்பது எனக்கு தெரியும். வேப்ப மரம் இருக்கும் இடத்திற்கு சென்று அதிலிருந்து சில இலைகளை பறித்தார்கள். அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு ஜூலி அதை நசுக்கி அதை கொதிக்க வைத்தாள். நாம் இதை இளவரசருக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் எப்படி? நான் அதை அவரிடம் எடுத்து செல்கிறேன். ஒரு தூதுவராக மாறுவேடமிட்டு செல்கிறேன். எனவே அடுத்த நாள் ஜூலியா வேப்ப நீரை எடுத்துக்கொண்டு இளவரசர் இருந்த அரண்மனைக்கு சென்றாள். அவள் அன்றுவிடம் இந்த தண்ணீர் அவனை எவ்வாறு குணமாக்கும் என்பதை கூறினாள். உண்மையில் இது என்னை குணமாக்கும் என்று நினைக்கிறீர்களா? இதற்கு முன் பலர் முயற்சி செய்தார்கள், ஆனால் அனைத்திலும் தோல்விதான். ஆனால் நான் தோற்க மாட்டேன். இதில் ஒரு இலை உள்ளது, அது மிகவும் சிறப்பானது என்று கூறுகிறேன். நல்லதுதான். ஆனால் இதனால் குணமாகவில்லை என்றால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். அந்நாளின் பிற்பகுதியில் ஆண்ட்ரூ அந்த தண்ணீரில் சிறிது எடுத்து தன் கைகளில் தேய்த்தார். பொழுது சாய சாய எரிச்சல் குறைந்தது போல் இருந்ததை கவனித்தார். சில கொப்பளங்கள் மறைந்தே விட்டன. ஆஹா, இது என்னை குணமாக்கிவிட்டது. இன்னும் சிறிது அவர்களிடம் கேட்க வேண்டும். சில நாட்களுக்கு பிறகு ஜூலியா இளவரசருக்கு தண்ணீர் கொண்டு வந்தாள். அந்த தண்ணீரை இளவரசர் வாங்கி கொண்டார். இறுதியாக ஆண்ட்ரூ குணமடைந்தார். நீங்கள் சாதித்து விட்டீர்கள். உண்மையில் உங்கள் மருந்து அபூர்வ குணம் கொண்டது. இது மிகவும் அற்புதம் பெருந்தகையே. உங்களுக்காக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆண்ட்ரூ அதிர்ச்சி அடைந்தார். உனது குரல் பெண்ணை போன்று இருக்கிறது. உண்மையில் யார் நீ? தான் பிடிபட்டு விட்டது ஜூலியாவுக்கு தெரிந்துவிட்டது. அவள் மாறு வேடத்தை களைந்தாள். மருத்துவராக வந்தவர் ஒரு பெண் என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஜூலியா தன்னை பற்றியும் ராபர்ட்டை பற்றியும் விவரமாக கூறினாள். நான் நேசிக்கக்கூடிய ஒரு நபரை கண்டுபிடிக்க இங்கு வந்துள்ளேன். அப்படி என்றால் உங்களுக்கு என் மீது காதல் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா? நீங்கள் புத்திசாலியான பெண் மட்டுமல்ல, உண்மையை சொன்னால் நீங்கள் அன்பு தெய்வம். உண்மையை கூறினால் நீண்ட நாட்களாக ஜூலியாவும் ஆண்ட்ரூவை ஆழமாக காதலித்து வந்தாள். அதனால் உடனே அவரது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டாள். விரைவிலேயே திருமணமும் செய்து கொண்டார்கள். ராபர்ட், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு இப்போது சந்தோஷமாக இருக்கிறது ஜூலியா. உண்மையில் உனது திருமண வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த நாளே ராபர்ட் தனது சகோதரியை விட்டுவிட்டு தனக்கு வேண்டிய இளவரசியை கண்டுபிடிக்க புறப்பட்டார். வெகு தூரம் பயணத்தை தொடர்ந்தார். அதன் பிறகு ஒரு நாட்டிற்கு வந்து சேர்ந்தார். அங்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கொருவர் தனது நண்பருடன் சோகமாக பேசிக் கொண்டிருந்தார். আমি আমার উত্তরনিয়ে তো নিশ্চিত ছিলাম রাজকুমারীর ওই তিনটে শখ যে কি ভয়ানক কাজ আমি ওকে বিয়ে করার সুযোগ হারিয়ে ফেললাম ও ஆச்சரியமாக தான் இருக்கிறது. நமது அதிர்ஷ்டத்தையும் பார்ப்போம். எனவே ராபர்ட் ஒரு உதவியாளனாக உடையணிந்து கொண்டு அரண்மனைக்குள் வந்து சேர்ந்தார். அங்கு இளவரசி மிஷேல் வழக்கமான தனது ஓவிய வேலையில் தீவிரமாக இருந்தாள். இளவரசி மிகவும் அழகாகத்தான் இருக்கிறாள். அதனால்தான் அவள் ஓவியம் தீட்டுகிறாள். ஆனால் யாரோ தன்னை கவனிக்கிறார்கள் என்பதை இளவரசி கவனித்து விட்டாள். எங்கு சென்று விட்டால்? அது நான், அதாவது நீ என்னை ஏன் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறாய்? அது ஒன்றுமில்லை, அதாவது உங்கள் ஓவியம் அழகாக இருந்தது, அதனால் தான் அதை ரசித்தேன். இது மிஷேலை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்தது. சிறிது நேரத்திலேயே நன்றாக பேசி பழகி அனைத்து ஓவியங்களையும் அவருக்கு காட்டினார். எனக்கு ஒன்று தெரிந்துவிட்டது, இன்னும் இரண்டு என்ன? ராபர்ட் மிஷேலை நெருக்கமாக பின்தொடர்ந்து சென்றார். ஒரு நாள் சமையலறையில் யாரும் இல்லாத பொழுது இளவரசி கேக் செய்து கொண்டிருப்பதை பார்த்தார். ஹலோ, ஒரு இளவரசி சமையலறையில் இருக்கிறீர்கள்? ஓ, இங்கே ஏன் வந்துள்ளாய்? அதாவது நான் இங்க உதவி செய்ய வந்தேன். அதாவது நீங்கள் ஒரு கேக் தயாரிப்பாளரா? ஆமாம், எனக்கு கேக் செய்வது மிகவும் பிடிக்கும். ஓ, உங்களை பார்க்க விசித்திரமாக இருக்கிறது. இதை நீ இந்த பழக்கேக்கை சாப்பிட்ட பிறகு என்னிடம் கூறு. ராபர்ட் அதை சாப்பிட்ட உடனேயே பிடித்து விட்டது. இப்போது விசித்திரமாக இல்லையா? இதன் ருசி மிகவும் நன்றாக இருக்கிறது. இதை கேட்ட மிஷால் புன்னகைத்தாள். ராபர்ட் தனது இரண்டாவது பழக்கத்தை கண்டுபிடித்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். சில நாட்களுக்கு பிறகு ராபர்ட் தோட்டத்திலிருந்து வெளியே வந்து அமர்ந்தார். இளவரசி மிஷேல்
மிகவும் சுவாரஸ்யமான பெண். அவளது இறுதி பழக்கம் என்னவாக இருக்கும்? அப்போது ஒரு சத்தம் வந்தது. ஒரு மங்களான உருவம் பதுங்குவதை கண்டார். திரும்பி பார்த்த பொழுது அது இளவரசி மிஷேல் என்பதை புரிந்து கொண்டார். அவள் நமது இளவரசி, இப்பொழுது எங்கே போகிறார்? வழிநெடுக கூட்டத்திற்கு நடுவே அவளை பின்தொடர்ந்து நடந்து கிராமம் வரைக்கும் வந்தார். எங்கே போய் கொண்டிருக்கிறார்? சிறிது நேரத்தில் ஒரு சிறிய சந்துக்குள் நுழைந்த இளவரசி பிறகு காணாமல் போயிட்டாள். இந்தாங்க அம்மா, இந்த சூப் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஓ, மிக்க நன்றி பெண்மணியே. எனக்காக என்ன இருக்கிறது? உன்னை சூடாக வைக்க இந்த அற்புதமான கோட் என்னிடம் உள்ளது. இதையெல்லாம் மிகவும் ஆர்வமாக ராபர்ட் பார்த்து கொண்டிருந்தார். அங்கு வந்த இளவரசி பல ஏழைகளுக்கு உதவுவதை கண்டார். தேவையானவர்களுக்கும் உதவி செய்தாள். இளவரசியின் மூன்று பழக்கங்களை கண்டுபிடித்த பிறகு அவர் உடனே ஆண்ட்ரூஸ் இருந்த நாட்டிற்கு சென்றார். அவர் ஆண்ட்ரூவிடம் தக்க மரியாதையும் பரிசும் வேண்டும் என்று கேட்டார். அதாவது அவர் இளவரசியை பெண் கேட்டார். சரிதான், பிறகு வேண்டியதை எடுத்துக்கொள். விரைவிலேயே இளவரசர் ராபர்ட் மிஷேல் இருந்த நாட்டிற்கு ஆடம்பரமாக சென்றார். அவர் அவளை சந்தித்த பொழுது அவளால் அடையாளம் காண முடியவில்லை. இப்பொழுது நான் இங்கு வந்திருப்பது உங்களது போட்டியில் பங்கு பெறுவதற்காக தான். வாழ்த்துக்கள். இளவரசர் புன்னகை செய்து கொண்டே தனது பதிலை அவளுக்கு கொடுத்தார். உங்கள் முதல் பழக்கமான பொழுதுபோக்கு ஓவியம் தீட்டுவது. சரிதான், அது ஒரு பொதுவான பொழுதுபோக்கு. இரண்டாவதை கூறு. இது பேக்கிங். சமையலறையில் யாரும் இல்லாத பொழுது. என்ன அது? அது வந்து அது சரிதான், ஆனால் உன்னால் மற்றதை கூற முடியாது. அதுவா? அது என்னவாக இருக்கும்? நீங்கள் தெருக்களில் மெதுவாக பதுங்கி பதுங்கி சென்று ஏழைகளுக்கு உதவி செய்வீர்கள். மூன்று பதில்களும் சரியானவை என்பதால் இளவரசி அதிர்ச்சி அடைந்தாள். அப்படியென்றால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளலாமா? உண்மையில் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அந்த சூடான கேக்கின் ருசி இன்னும் என் இதயத்தில் இருக்கிறது. ராபர்ட் யார் என்பதை உடனே அறிந்து கொண்டாள். அவர் நடித்த விதத்தை பார்த்து அவள் மிகவும் ஆச்சரியப்பட்டாள். கனிவாகவும் அன்பாகவும் எவ்வாறு கவனித்துக் கொண்டார் என்பதை அறிந்து அவர் மீது ஒரு நம்பிக்கை வந்தது. அடுத்த நாள் அவரை மிஷேல் திருமணம் செய்து கொண்டார். திருமணம் முடிந்த கையோடு ராபர்ட் மற்றும் ஜூலியா இருவரும் அவரவர்கள் வாழ்க்கை துணையுடன் அரசரை பார்க்க சென்றார்கள். தங்கள் குழந்தைகள் இருவரும் நல்லவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதை அறிந்து அரசர் மிகவும் மனமகிழ்ந்தார். அப்பா, நீங்கள் குணமடைந்து விட்டீர்கள். இப்போது தனது நோய் குணமாகிவிட்டது என்பதை அரசர் விளக்கி கூறினார். டாக்டர் தான் தனக்கு மருத்துவம் செய்ததாக விளக்கினார். நான் சிறிது அதிகமாக நடித்து விட்டேன், ஆனால் நீங்கள் இருவரும் வீட்டிற்கு திரும்பி வந்திருப்பதை பார்த்ததும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. குழந்தைகளே, மிகவும் பெருமைப்படுகிறேன். எனக்கு உங்கள் மீது பிரியம். நாடக அரசி. அப்படி என்றால் அரசர். அதன் பிறகு தனது குழந்தைகள் மீது அனைத்து பொறுப்புகளையும் சுமப்பது தவறு என்பதை ஓட்டோ மன்னர் புரிந்து கொண்டார். அதன் பிறகு அவரது குழந்தைகள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு அவர் உரிமை கொடுத்தார். எந்த விஷயத்திலும் அவர் கட்டாயப்படுத்தவில்லை.